கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு ரேட்டும் கொஞ்சம் நல்லா போகும்னு நினைக்கிறேன் கூட்டம் அதிகமாக இருந்தாவே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போதும் கூட்டம் இல்லைன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக போகும் எவ்வளோ ரேட்டு தம்பி? ரேட்டா 40 ரூபா சொன்ன. 40 ரூபா பல்ல பல்லு நாலு. பன்னெண்டாயிரம் சொல்லியிருக்காங்களா? 12,000 அந்த கண்ணுட்டி. பதினஞ்சாயிரம் அந்த கண்ணு நீங்க கண்ணு வாங்கிட்டு வந்துருக்கீங்க? ஆமா, வாங்கிட்டு வந்தேன். பாத்தீங்களா இல்லையா? பார்த்துதான் இருக்கா. ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க ரேட்டு. ரேட்டு கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஃபுல்லாக கூட்டம் ஜாஸ்தி. மாடம் சரி உன்னால பிடிக்கவே முடியல. ஆளை பிடிக்க முடியலப்பா. என்னப்பா எந்த எங்க இருக்க என்ன எதுவும் ஒண்ணுமே பிடிக்கல. சொல்லலாம் எப்படி போயிடுச்சு? மாடு போடலையா? இல்ல மாடு ஒன்று சத்து பெரிய மாடு. சரி சரி. மல்லானூர் வெற்றியல் ராணி குரூப் ஓனர். எப்படி இருக்கு இன்னைக்கு வியாபாரம்? இன்னைக்கு கொஞ்சம் டல்லு தான். கூட்டம் அதிகமாக இருக்கு, டல்லாக இருக்கு. டல்லு தானே வியாபாரம். சரி சரி. மாடு வியாபாரம் அது கூட கம்மியாக. சரி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து கவரீங்க? எந்த ஊர்லேருந்து? ஆலப்பட்டி. பல்லு வச்சுருக்காக்கா? தலை எத்தனை பல்லுக்கா? என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க நீங்கள்? நீங்கள் ரேட் 65 சொல்லு சார். 65 சொல்லியிருக்கீங்க. ஓடுது பண்டிகையில் விட்டுருக்கீங்களா? சரி சரி சரி. 4 பல்லு 65,000 சொல்லியிருக்காங்க. தலை எந்தெந்த பண்டிகைகளுக்காக விட்டுருக்கீங்க?
எந்தூர் தலைனா இது குந்தாரப்பள்ளி இது மாடா இது காரியமங்கலம் காரியமங்கலம் காரியமங்கலத்தில் இது என்ன ரன்னிங் ஓட கொடுக்கலையாண்ணா ஆமா ஆமா எவ்வளோ பல்லுண்ணா இது பல்லு ரெண்டு பல்லுண்ணா ரெண்டு பல்லு எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்கீங்க நாங்கள் வந்து 45 சொன்னாங்க அவங்க 30 விட்டு வேலை சொல்லுறாங்க 30 விட்டுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னா நிற்கிறேன் எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க 35 வந்தால் 35 வந்தால் கொடுத்துருவீங்க நாலு பல்லா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு காலை ரன்னிங்லாம் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் வேகம் வந்திருக்கு 35 ரூபா வந்தால் காலை வந்து கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க எப்படிண்ணா காலை வந்து பழகிறது எப்படி சாதுவாக இருக்குமா எப்படி பாய்ச்சல் நம்பிக்கிட்டு சாதம் இருக்குங்க புதால கொஞ்சம் பாய்ச்சல் புதால வந்தால் கொஞ்சம் பாய்ச்சல் நம்பிக்கிட்டு சாதம் இருக்குங்க சரி சரி சின்னதுலேருந்து வளர்க்கலாம் சாதம் காலை பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு தான் 35,000 வந்தால் கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க இது வந்து காரியமங்கலத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படியே கட்ட கேட்டுக்கு கேட்டாங்க வந்து 40 ரூபா கேட்குறேன் நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க 2 ரூபா 3 ரூபா கம்மியாக தான் வந்தால் கொடுத்துருவீங்க வீட்டில் பழகிறதுக்கெல்லாம் எப்படி காலை எப்படி சாதுவாக இருக்குமா அப்படி சாதுவாக இருக்காங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் சுழியெல்லாம் சுத்தமாக இருக்கணும் அதான் வாண எவ்வளோண்ணா தூரத்தில் பாடியாக்குவா
முப்பத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் சொல்லிருக்காங்க. நாட்டுக்கண்ணு தான் பார்க்கும் போது மாதிரி இருக்கு. பதினேழு கேக்குது. பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க. இந்த கடை இன்னைக்கு செந்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து நல்லாவே இருக்குது, ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம். நிறைய கூட்டம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கண்ணுங்கெல்லாம் பார்த்தோன்னா வந்திருக்கு, ஓரளவுக்கு கண்ணுங்க நிறையா தான் வந்திருக்கு. கண்ணுங்கெல்லாம் ஒரு 15,000 இருந்து ஒரு 20,000 வயசுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து போயிட்டுருக்கு. ரெண்டு மாட்டுக்கு 1,500 கொடுத்தா தருமபுரில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து பல்லு வச்சிருக்கு, ஒன்று வந்து பல்லு வைக்கல, ரெண்டுமே காலை தான். என்ன பிரைஸ் நான் சொல்லியிருக்கேன், கஸ்டமர் வந்து கேட்டிருப்பாங்க எவ்வளோ கேட்டுருங்க. 50 ரூபாய் கேட்டுங்கிறாங்க. இன்னும் ஏதோ முன்ன பண்ண, இன்னும் ஒரு 2 ரூபா 3 ரூபா முன்ன பின்னா கொடுத்துருவீங்க. இந்த மாதிரி நாட்டு மரங்கள்னா இப்போ குந்தாரப்பள்ளி சந்தை விட்டால் வேறு எந்த சந்தைலாம் கிடைக்கும்? தெலமானத்தில் கிடைக்குது. ஆ, தெலமங்கலம், மின்னாம்பள்ளி, காரிமங்கலம். மின்னாம்பள்ளி எங்கண்ணா இருக்கு? சேலத்து பக்கம். அது எப்போண்ணா சந்தை? திங்கக்கிழமை. திங்கக்கிழமை மின்னாம்பள்ளி. இப்போ நம்ம திருப்பத்தூர்லேருந்து போனோம்னா எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? தெரியலையா, 22 கிலோமீட்டர். 22 கிலோமீட்டர் சேலம் ரூட்டில்.